அவர் முற்றிலுமாக ஒவ்வொரு பாவத்தையும் விடுவித்தார். அவர் சபையை விடுவித்தார். ஆகவே சாட்சியம் மற்ற ஜனங்களைப் போன்று நாம் ஜீவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே தோல்வியடைந்த நிலைமையில் நாம் ஜீவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அவர் பிசாசை தோற்கடித்து எல்லா துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் எடுத்துக்கொண்டு அவைகளை அவருடைய பாதங்களுக்கு கீழ்படுத்தி போட்டார். அவைகள் உண்மையில் அதிகாரம் செலுத்த எந்த விதமான உரிமையும் கிடையாது. நாம் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட கிறிஸ்தவர்களாயிருக்கிறோம். பிசாசு நம்மேல் அதிகாரம் செலுத்த வேண்டியதில்லை. கிறிஸ்து நம்மை விடுவித்தார். முற்றிலுமான விடுதலை. தீமையிலிருந்து நம்மை விடுவித்தார். பாவத்திலிருந்து நம்மை விடுவித்தார். பழக்க வழக்கத்திலிருந்து நம்மை விடுவித்தார். பேசுவதிலிருந்து நம்மை விடுவித்தார். அயோக்கிய தனத்திலிருந்து விடுவித்தார். எல்லா விதமான அசிசியான காரியங்களிலும் இருந்து விடுவித்தார். அவர் நம்மை முற்றிலுமாய் விடுதலையாக்கி அவருடைய பரிசுத்த கரங்களுக்குள் போட்டுவிட்டார். ஒரு முழுமையான முற்றிலுமான விடுதலை. நம்முடைய வியாதி அவர் விடுவித்தார். வியாதியிலின்றி அவர் நம்மை விடுவித்தார். ஏனென்றால் நம்மிடத்தில் அதற்கான சாட்சி பத்திரம் இருக்கிறது. அல்லேலூயா. ஏனென்றால் நம்முடைய மீறுதல்களுக்காய் அவர் காயப்பட்டார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம். அவரே நம்முடைய சுகமளிப்பவர். அதன் நிமித்தமாகத்தான் போலியோ வியாதியினால் பாதிக்கப்பட்ட அந்த ஏழை ஸ்திரீ புற்று நோயால் மறித்துக் கொண்டிருக்கின்ற புருஷனை பராமரிக்க பிரயாசித்துக் கொண்டு தேவ சமூகத்தின் ஆதிக்கத்திற்குள்ளாக நடந்தாள். அவளுக்கு விசுவாசம் இருந்தது. தங்களால் செய்ய முடிந்த எல்லாவற்றையும் வைத்தியர்கள் செய்தார்கள். ஆகவே அவள் தேவனுடைய முறைமைகளை பின்பற்றி முற்றிலுமாக விடுவிக்கப்பட்டாள். சீஷர்களுக்கு முற்றிலுமான விடுதலை, மிகவும் முற்றிலுமான விடுதலையை அடைந்தனர். ஏனென்றால் அவர்கள் முழுவதுமாக முற்றிலுமாக பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தார்கள். நீ ஒரு சபை அங்கத்தினராய் இருந்து போதகரோ அல்லது யாருடைய கரங்களையோ குலுக்கின போது ஏதோ ஒரு விதமான குதிக்கின்ற, சத்தமிடுகின்ற, அந்நிய பாஷையில் பேசுகின்ற அல்லது வேறு ஏதோ காரியம் போன்ற ஏதோ ஒரு அனுபவம் உண்டாயிருக்கலாம். ஆனால் இன்னமும் உன்னுடைய இருதயத்தில் பொறாமையும் வினோதமான காரியங்களும் பொய் சொல்லுதலும் புகைப்பிடித்தலும் ஸ்திரீகளை இச்சித்தலும் போன்றவைகளும் இருக்கின்றன. அது இன்னமும் ஏதோ காரியம் சம்பவிக்கவில்லை. அங்கு ஏதோ காரியம் தவறாயிருக்கிறது. ஏனென்றால் உலகத்தையும் அல்லது உலக காரியங்கள் நேசிக்கவர்களிடத்தில் தேவனுடைய அன்பு இல்லை. நீ தவறாக நடத்தப்படுகின்றாய். அவர்களுடைய கனிகளினால் அவர்களை அறிவீர்கள். பரிசுத்த ஆவியானவரோடு கூட நாம் யாவரும் ஐக்கியப்பட்டு இணைந்திருக்க விரும்புகிறோம். ஒவ்வொரு அங்கத்தினரும் ஒருவரோடொருவர் இணைந்திருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியினால் தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அநீதியான யாபத்திலிருந்து அது நம்மை சுத்திகரிக்கிறது. உலகத்தின் காரியங்களிலிருந்து நாம் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்று இயேசு சொன்னார். ஒரு அங்கத்தினன் இன்னொரு அங்கத்தினனை அவ்வளவாய் நேசிக்கும் போது அது அதற்காக மரிக்கும். ஒரு பொல்லாத காரியத்தை வெளி உலகம் ஆரம்பித்தால் ஒரு ஸ்திரீ உள்ளே வந்து, அருமையானவளே இப்பொழுது பாருங்கள், நீ இதை அல்லது அதை செய்வாயானால் அது மேலானதாக இருக்கும், இதை அல்லது அதை அணிந்து கொள், அதை செய்தேன், இதை செய்தேன் என்று சொல்லி நீ பரிசுத்த உருளை விட்டு அல்லது அது போன்ற கூட்டத்தை விட்டு போவீர்களானால் என்று சொல்வார்களானால் எப்படி இருக்கும்? நாம் அவ்வளவாக தேவனோடு இணைந்தவளாயிருக்கிறோம். நீங்கள் சொல்லலாம், சரி சகோதரன், நாம் அது ஒரு மோசமான சோதனை என்று. ஆனால் கிறிஸ்து அந்த காரியத்திற்காகத்தான் மரித்தார். பிசாசு தோற்கடிக்கப்பட்டான். நமக்கு முற்றிலுமான விடுதலை தேவையாயிருக்கிறது. நமக்கு சுத்தமும் தூய்மையும் கலப்பில்லாததும் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் கழுவப்பட்டதும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டதும் அடையாளங்களும் அதிசயங்களும் அற்புதங்களும் உடையதுமான ஒரு சபை தேவையாயிருக்கிறது. யாவரையும் முற்றிலுமாக விடுவிக்கும் அன்புள்ள தேவனே, முற்றிலுமாக விடுவிக்கப்படாமல் நீர் ஒன்றையும் எடுத்துக் கொள்ளுகிறதில்லை. பலி பொருளின் மீது ஒரு பழுது காணப்பட்டால் உம்மால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு மனுஷனுடைய ஜீவியத்தின் பின்னால் பாவம் இருக்கும்போது நீர் அந்த ஜபத்தை ஒருபோதும் கேட்பது கிடையாது. உம்மால் அதை செய்யவே முடியாது கர்த்தாவே. கடந்து போன காலங்களில் நீர் அதை செய்ததில்லை. இன்றைக்கும் உம்மால் அதை செய்ய முடியாது. ஆனால் பலியானது பழுதற்றதாயிருக்க வேண்டும். தேவனாகிய கர்த்தாவே, பலியாக கொடுக்கப்பட்ட ஜீவியங்களாய் எங்களை பலிபீடத்தின் மேல் வைக்கும் போது, ஓ கர்த்தாவே, எல்லா பாவத்தின் பழுதுகளையும் எங்களிலிருந்து எடுத்து போடும். நான் என்னுடைய ஆத்மாவையும் என்னுடைய சரீரத்தையும் என்னுடைய பலத்தையும் என்னுடைய முயற்சிகளையும் இக்காலையில் இந்த சபையோடு கூட முழுவதுமாக பலிபீடத்தின் மேல் வைக்கிறேன். உம்முடைய ரத்தத்தினால் எங்களை சுத்திகரியும். நாங்கள் குற்றமாய் காணப்படுகிற ஒவ்வொரு பாவத்தையும் எங்களுக்கு மன்னியும். மகத்தான பரிசுத்த ஆவியானவர் தாமே அதிகமாக எங்களுக்குள் இருப்பாராக. இந்த காலையில் இந்த கூடாரத்திலிருந்து உம்முடைய சமூகம் எங்களோடு வந்து எங்களுக்குள்ளாக நீர் எங்களை மன்னித்தீர் என்று நாங்கள் அறியும்படி செய்வீராக. அப்பொழுது எங்கள் ஜெபமானது எங்களுக்கு விரோதமான மற்றவர்களுடைய மீறுதல்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களுடைய மீறுதல்களை எங்களுக்கு மன்னியும் என்று இருக்கும்.
இதை அறியும் கர்த்தாவே, இப்பொழுது நீர் எங்கள் அருகில் இரும், எங்களை ஆசீர்வதித்து மாலை ஆராதனையில் நாங்கள் சந்திக்கும் மட்டா எங்களை காத்துக் கொள்ளும். நாங்கள் சுத்தமான கரங்களுடனும் ஒரு தூய்மையான இருதயத்தோடும் உள்ளே வரும்படியாய் செய்து நீர் எங்களை தள்ளிவிடாதபடி செய்யும். ஏனென்றால் எதுவாயிருந்தாலும் அதிலிருந்து ஒரு முழுமையானதும் முற்றிலுமான விடுதலை எங்களுக்கு வேண்டும் கர்த்தாவே. உலகத்தின் விளக்காய் நாங்கள் இல்லாதபடி அது காத்துக்கொள்ளும். விளக்கை வைத்து அதை ஒரு மரக்காலால் மூடாமல், ஆனால் குண்டின் மேல் வைக்கப்பட்ட அந்த விளக்கானது ஜனங்களை அடியை சரியான பாதையை நடத்தும்படியாய் அது வெளிச்சமாய் இருக்கும்படி செய்யும். இதை அழியும் பிதாவே, இவைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவருடைய மகிமைக்காக கேட்கிறோம், ஆமேன். இப்பொழுது நான் டாக் அவர்களை, அவர் அங்கே பின்னால் இருக்கிறார் என்று நான் அறிவேன், அல்லது பீக்கன்களில் இங்கு இருக்கும் ஒருவரை, சபையானது இதை வாசிக்கும்படியாய். டாக் வந்து இதை அறிவிப்பு பலகையில் சபையானது வெளியே போகும்போது அதை பார்க்கும்படியாய் போடுங்கள். அதன் பின்னர் சகோதரன் காலின்ஸ், அவர் இங்கு இருப்பாரானால், சகோதரன் காலின்ஸ் உள்ளே இருக்கிறாரா? இந்த இன்னொன்றை அவரிடம் கொடுங்கள். சரி ஐயா, நாம் என்னவென்று பார்ப்போம். அது யாரோ ஒருவர் பேட்டி வேண்டும் என்று கேட்கிறார். அது எப்பொழுதும் அளிக்கப்படும். எங்களுக்கு மிகவும் சந்தோஷம். நான் பேட்டிகள் அளிப்பதுண்டு. பாருங்கள், காரியம் என்னவென்றால், அங்கே வெளியே இருக்கும் அந்த எண்ணிற்கு டெலிபோன் செய்யுங்கள். வீட்டில் எங்களுக்கு அவ்வளவு தொல்லை. சபை அதை அறியும். இது ஒரு அந்நியர். சபை இதை குறித்து அறியும். அங்கே ஒரு துண்டாக போடப்பட வேண்டும். வருகின்றவர்கள் காணும்படியாக சபையில் நான் இதை இங்கே வைக்கும்படியாக செய்கிறேன். அத்தனை பேர் வருகிறார்கள். அவர்கள் எல்லாரையும் எங்களால் சமாளிக்க முடியவில்லை. அவர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. புரிகின்றதா? நீங்கள் வெறுமனே இந்த எண்ணிற்கு பட்லர் 21519 பட்லர் என்பதை அணுகுங்கள். இந்த எண்ணில் எது வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் அணுகலாம். ஜனங்களை சந்திப்பதில் எனக்கு எப்பொழுதும் சந்தோஷம். ஆனால் எங்களிடம் வழக்கமான ஒரு முறை உண்டு. சிலர் ஏன், அநேகர் ஏற்கனவே அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். நாம் வரும்போதே ஒருவர் பின் ஒருவராக வர வேண்டும். வழக்கமாக அது குறுக்கு நெடுக்காய் எந்த வழியிலும் விட்டு அடுத்ததற்கு போதல் தவ்வுதல் போன்று ஜனங்கள் ஏமாற்றம் அடைந்தவர்களாய் இப்படியெல்லாம் திரும்பி வீட்டுக்கு போகிறார்கள். இப்பொழுது எல்லாம் ஒழுங்குபடுத்தி முறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதை குறித்துத்தான் நாங்கள் இப்பொழுது பேச முயற்சிக்கின்றோம். எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தி சீர்படுத்த பார்க்கிறோம். இந்த அருமையானவரை பார்க்க நான் சந்தோஷப்படுகிறேன். அவர்கள் மட்டும் இந்த எண்ணிற்கு பட்லர் 2 15 19 அணுகட்டும். திருவாளர் பெர்சியர் அல்லது திருவாளர் கோட், இவர்களில் ஒருவர் உங்களுக்கு தொலைபேசியில் பதிலளித்து உங்களுக்கு குறிக்கப்பட்ட நேரம் என்ன என்பதை உங்களுக்கு அறிவிப்பார்கள். உள்சாதனம் பொருத்தப்பட்ட ஒரு அறை ஆயத்தமாக இருக்கிறது. அங்கே ஜனங்களை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்காக ஜெபிக்கும்படி வைக்கப்பட்டிருக்கிறது. அதை செய்ய நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம். நான் சபைக்கு வராமல் இருப்பதன் காரணம், ஜனங்களை விட்டு நான் விலகி இருக்க விரும்புகிறேன் என்று ஜனங்கள் கருதுகிறார்கள். ஆனால் அப்படி அல்ல. நான் சரியாக ஒழுங்கின்படியாக இருக்கவே முயற்சிக்கிறேன். புரிகின்றதா? ஆகவே தான் ஜனங்களிடத்தில் பட்சபாதம் இல்லாதவனாக இருக்க விரும்புகிறேன். ஒவ்வொரு நபரையும் எல்லாரையும் எவ்விடத்தும் எல்லா நேரத்திலும் பாருங்கள். நிலம் கொள்கை இவை ஒன்றும் செய்வதற்கில்லை. நாங்கள் நேராக அங்கே வந்து ஜனங்களை சந்திக்கிறோம். ஒரு கால் அவர்களுக்கு தேவை இருக்குமானால் அந்த காரியம் தீர்க்கும் வரை நாங்கள் தேவனோடு கழித்திருப்போம். அவர்களுக்கு கூட்டங்களை குறித்து அறிந்து கொள்ள வேண்டி இருக்குமாயின் அதை குறித்து நாங்கள் பார்த்துக் கொண்டு அவைகளை பத்திரப்படுத்துவோம். அது பரிசுத்த ஆவி நடத்துதலின்படியாகத்தான் இருக்கும். அந்த விதமாகத்தான் அவையெல்லாம் அதே விதமாய்த்தான் நடக்கிறது என்று நான் கருதுகிறேன். ஆகவே அங்கே பட்சபாதத்திற்கு இடமே இல்லை. இன்று காலையில் யாராவது ஜெபிக்கும்படியா இங்கே வந்திருக்கிறீர்களா? அதாவது வியாதியாய் இருந்து ஜெபித்துக் கொள்ள வேண்டும் என்றிருக்கிறவர்கள் உண்டா? சரி, அப்படியானால் ஒரு நல்ல பாட்டை ஆராதனைக்காக நாம் பாடுவோம். இந்த காலையில் நாம் என்ன பாடுவோம்? பாவ தோஷம் நீங்கிற செடி உனக்கு தெரியுமா? இயேசுவின் ரத்தம் தானே. சகோதரிய, என்ன பண்ணலாம்? அவளுக்காக இப்போது ஜெபிக்க வேண்டுமா? நான் அந்த சகோதரிக்காக ஜெபிக்கப் போகிறேன். இங்கே இருக்கின்ற இந்த சகோதரின் மீது கரங்களை வைக்கிறேன். இப்பொழுது என்னோடு கூட ஒரு நிமிடம் உங்கள் தலைகளை தாழ்த்துவீராக. அன்புள்ள தேவனே, மிகவும் வியாதியாயுள்ள ஒரு ஸ்திரீ அங்கே இருக்கிறாள். எங்களுடைய சகோதரி தன்னுடைய சரீரத்தையே கொடுத்திருக்கிறாள். மற்றவர்களிடமிருந்து புற்று நோயை எடுத்துக் கொள்ளும்படியாக கூட மற்றவர்களுக்காக இடைவெளியில் நிற்கிறார்கள். ஆனால் கர்த்தாவே, நீர் அவளை அதிலிருந்து விடுவித்தருளும். கர்த்தாவே, ஒரு சில நாட்களுக்கு முன்னர் அந்த காரியங்கள் எல்லாம் அறிந்திருந்த போது அவள் தானே அதை கண்டுபிடிக்கும்படியாய் விட்டீர். கர்த்தாவே, அது உம்மிடத்திலிருந்து வருகிறது என்று அவள் அறிந்து கொள்வாள். அவள் மேல் தாமே என் கரங்களை நான் வைத்து அந்த இன்னொரு ஸ்திரீக்கு இரக்கம் காட்ட வேண்டிக் கொள்கிறேன். தேவனுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியின் வல்லமையும் எங்களுடைய இருதயங்கள் கர்த்தாவே முதலாவது அறை எங்களுக்கு வெளிப்படுத்தும். அப்பொழுது நாங்கள் எங்களுக்கு தேவனிடத்திலிருந்து தயவு கிடைத்தது என்று, தேவனோடு எங்களுக்கு சமாதானம் உண்டு என்று, நாங்கள் கேட்டுக் கொள்வது எங்களுக்கு கிடைத்தது என்று அறிவோம். ஏனென்றால் எங்களுக்கு ஆக்கின தீர்ப்பில்லை. இதை அழியும் கர்த்தாவே,
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆமேன். நன்றி ஸ்திரீயே. சரி, உங்களுடைய பாவங்கள் எல்லாம் இரத்தத்தின் கீழ் இருக்கிறது என்று எத்தனை பேர் உணர்கிறீர்கள்? கரங்கள் உயர்த்தப்பட்டவாறு நாம் அதை பாடுவோம். நாம் கரங்களை கீழே இறக்கி சுற்றிலும் உள்ளவர்களை கைகளை கொளுத்துவோம்.